இங்கிலாந்தில் டார்லிங்டனிலிருந்து ஸ்டோக்டோன் வரை 1825 ஆண்டு ஓடியதுதான் உலகத்தின் முதல் ரயிலாகும். இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு 1853 ஆண்டு இந்தியாவின் முதல் ரயில் போர்பந்தர் தானேயிடையே ஓடியது. மூன்றே வருடங்களுக்கு பிறகு 1856 ஆண்டு தமிழ்நாட்டின் முதல் ரயில் ஓடியது. ராயபுரத்திலிருந்து வாலாஜா சாலை வரை சென்றது. இதை போலவே இன்னும் ஒரு 3 வருடங்கள் கழித்து 1859 ஆண்டு திருச்சி ரயில் சேவை துவங்கியது. ஆயிரத்தி 1875 ஆண்டுதான் மதுரையில் ரயில் ஓட துவங்கியது. அது திருச்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் கழித்துதான் மதுரையில் ரயில் நிலையம் உருவாக்கப்பட்டது. இந்த ரயில் மானாமதுரைக்கு வர 31 ஆண்டுகளானது. மானாமதுரை ராமேஸ்வரம் இடையே ரயில் போக்குவரத்து 1906 ஆண்டு துவங்கப்பட்டது. அதன் பிறகு 24 வருடங்கள் கழித்துதான் காரைக்குடிக்கும் சிவகங்கைக்கும் ரயில் வந்து சேர்ந்தது. அதாவது 1930 ஜூன் 1 தான் அதன் ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்டது. உலகத்தின் முதல் ரயில் இங்கிலாந்தில் ஓடிய பிறகு கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு பிறகு சுவாங்க வந்திருக்கு. ஆயிரத்தி 1930 கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு முன்னால காரைக்குடி சிவகங்க வழியாக ராமேஸ்வரத்துக்கு ரயில் போயிருக்கு. அந்த முதல் ரயில் போயிருக்கு ஜூன் 1 அதை பார்த்தவங்க இப்போ யாருமே இருக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை ஆயிடுச்சு. அது யார் துவங்கி வச்சா, யாரெல்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்கன்னு நினச்சி பார்க்குறதே வியப்பாக இருக்குல்ல. இந்தியாவின் ரயில் போக்குவரத்தின் அனைத்து திட்டங்களையும் பணிகளையும் விளக்கரங்கதான் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்டபோது நமக்கு பாதகமான விளைவுகள் இருந்தாலும் நன்மை தரக்கூடிய விளைவுகள் நிறைய இருந்திருக்கு. அதற்காக நம்ம ஆங்கிலேயருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். நீங்கள் சிவகங்கை ரயில் நிலையம், அதன் பிறகு வர்ற பனங்குடி, செட்டிநாடு போன்ற ரயில் நிலையங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரங்கள் பறந்து விரிந்து அழகாக காட்சியளிக்கும். அது எல்லாமே விளக்காரங்க வச்சது தான். அதனுடைய வயது கிட்டத்தட்ட 80-90 வயது இருக்கும். அதற்காகவே விளையர்களுக்கு நம்ம சொல்லிட்டு அடிச்சே ஆகணும்.